முனி கோயிலோட சேர்ந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கு சார். அங்க போய் மனசார வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு நேத்தி கடன் செஞ்சா அம்மன் மனசிறங்கி வந்து குணமாகாத நோயை கூட குணமாக்கி கொடுப்பா சார். முதல்ல அதை நானும் நம்பல சார். அப்புறம் திடீர்னு எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல சார். டாக்டர் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க சார். அப்போதான் நான் கடவுளை நம்பின சார். நேரா ஆத்தாவை பார்த்து அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சுக்கிட்டு நேத்தி கடன் செஞ்சு வேண்டிக்கிட்டேன் சார். இன்ன வரைக்கும் எங்க அம்மா எப்படி குணமானாங்கன்னு அந்த டாக்டர்களுக்கே புரியல சார். என்னடா சொல்ற? ஆமா சார், எனக்கு இப்படி நடந்த பிறகு உடம்புக்கு முடியலன்னு சொல்ற எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு கேன்சர் சார். கேன்சர் ரொம்ப பரவிடுச்சா. டாக்டரே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா அந்த அக்காவோட புருஷன் மனசார வேண்டிக்கிட்டு ஆணி செருப்புல நின்னு தீச்சட்டி ஏந்தி முதுகுல தேர் இழுத்தாரு சார். ஒரு மாசம் கூட அந்த அக்கா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு வருஷம் ஆச்சு சார். அவங்க நல்லா இருக்காங்க. அந்த அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் சார். பானு அக்காவை நான் பாட்டு எழுதும் போது பார்த்துருக்கேன் சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். பானு அக்காவுக்கு நெருங்கின சொந்தங்களை யார்ட்டையாவது சொல்லி அந்த கோயில போய் வேண்டிக்க சொல்லுங்க சார். எல்லாம் நல்லதாவே நடக்கும்.